the bell icon on YouTube and don't miss another update. உலகம் பூரா வியாபாரம் பண்ணுறது எவ்வளவு ஒரு சிரமமோ எவ்வளவு சாதுரியம் தேவையோ அதே மாதிரி தான் உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் சண்டை நடக்கும். அந்த சண்டையில் நம்ம தலையிடாமல் தப்பிக்கணுமோ இல்லை தலையிட்டாலும் தப்பிக்கணும். இப்படி தான் இப்போ உலகம் பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துலேயும் இதைத்தான் பார்த்தோம். நீ ரஷ்யா பக்கமாக உக்ரைன் பக்கமாக அப்படின்னு எல்லோரும் நம்ம சட்டையை பிடிச்சாங்க. நம்மளை என்ன பண்ணோம், முதல்ல சட்டையிலேருந்து கையேடு அப்படின்னு மிரட்டிட்டு நமக்கு தேவையானதை பூரா சாதிச்சுக்கிட்டோம். உக்ரைனுக்கு ஆதரவு, அதாவது போர் நிறுத்திக்கங்கப்பா, ரஷ்யாவை எதிர்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டாண்டில் பயணித்தோம். பெரிய அளவில் உலகத்துக்கே டிஸ்கவுண்ட்டில் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய ஃபார்முலாவை இந்தியா கற்று தந்துச்சுன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. காரணம், அடுத்து வெனிசுலா இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் ஃபார்முலாவை ஆரம்பிக்கும் போது முதல் பையராக போய் நிற்கிறது இந்தியா தான். அந்தளவுக்கு ஒரு கேம் சேஞ்சராக அந்த யுத்தத்தில் நம்ம நடந்துக்கிட்டோம். இதில் இஸ்ரேல் காசா யுத்தத்தில் சும்மா விடுவாங்களா? என்ன தான் நம்ம இப்போ ஐரோப்பிய யூனியனை தூக்கி போட்டு மிதித்தாலும் யார் திருந்த போகிறதில்லை? இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படிங்கிற கேள்வி ஜாஸ்தி தான். இந்தியாவை பொறுத்தவரை அக்டோபர் 7 நடந்தது தீவிரவாத தாக்குதல். அதில் ரொம்ப கவனமாக இருக்கும், உறுதியாகவும் நம்ம கவர்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி காசா பகுதிக்கு உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள் அனுப்பிச்சு வச்சதும் இந்தியா தான். அது மட்டும் கிடையாது, இது எல்லா நாடுகளும் செஞ்சாங்க அப்படின்னு ஏற்றுக்கலாம். ஆனால் இது வரைக்கும் எந்த நாடும் வாய் துறக்காத ஒரு விஷயம். போர் நின்னதுக்கப்புறம் காசா பகுதியை மீண்டும் யாரா கட்டமைக்கிறது? இதுக்கு காசாவோட உற்ற நண்பர்கள், பணம் இருக்கக்கூடிய நண்பர்கள், கத்தார், சவுதி, ஈரான், இப்படி யாரை வேணாலும் அந்த லிஸ்டில் தூக்கி போடலாம். அந்த பைப்லைன் ஒருத்தையும் கூட போருக்கு அப்புறம் காசாவை கட்டமைச்சு தரேன் அப்படின்னு வாயை திறக்கலை. மேக்ஸிமம் தருவார்கள் அப்படின்னே எடுத்துக்கலாம். இருந்தாலும் சொல்லணும்ல, சொல்லலை. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் உக்ரைனை மீண்டும் கட்டமைப்போன்னு எத்தனை தாட்டி ஐரோப்பிய யூனியன் சத்தியம் பண்ணுச்சு, அமெரிக்கா சத்தியம் பண்ணுச்சு. அந்த மாதிரி காசாவோட நண்பர்கள் யாரும் சத்தியம் பண்ணல. சரி, இவர்கள் சத்தியம் பண்ணல, வேறு யாராச்சும் சத்தியம் பண்ணார்களான்னா யாரும் சத்தியம் பண்ணல. இன்கேஸ் அப்படி ஒரு விவாதமே நடக்கலை. முதல் முறையாக இந்தியா தான் சொன்னிச்சு, மீண்டும் அதாவது போருக்கு அப்புறம் காசாவை கட்டி எழுப்ப இந்தியா உறுதுணையாக நிற்கும் அப்படின்னு. இந்த மாதிரி தான் காசாவை பொறுத்தவரை நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம், உதவி செய்கிறோம். அதாவது இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருந்து, உணவு, இந்த மாதிரி உதவிகள் உண்டு. அதே சமயம் இதுக்காக இஸ்ரேலில் திட்டு அப்படின்னு வருந்து கட்டிக்கிட்டு நின்னால் அதுக்கு நான் தயாராக இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டில் தான் இந்தியா பயணிச்சிச்சு. இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த அக்டோபர் 7 பதில் தாக்குதல், இதுக்கு இஸ்ரேலை எங்களால் கண்டிக்க முடியாது, இஸ்ரேல் பக்கம் நாங்கள் இருப்போம். அதே சமயம் பாலஸ்தீனை தனியான ஒரு தேசமாக உருவாக்குறதுக்கு என்றைக்கு இந்தியா ஆதரவு அப்படின்னு ஒரு வெயிட்டான ஒரு ஸ்டாண்டை தூக்கி இந்தியா உலக அரங்கில் போட்டுச்சு. இந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் ஃபேவராக பெரிய அளவில் வேறு எந்த நாடும் போகிறதில்ல. இப்போ அதுலேயும் ஒரு சிக்கல் நமக்கு வருது. என்ன அப்படின்னா, இந்த யுத்தத்தை கண்டிக்கிறதுக்காகவும் இதோட நடவடிக்கை எப்படிலாம் எடுக்கணும் அப்படிங்கிறக்காகவும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் கூடுது. அதில் கண்டபடி பேசுவார்கள் அப்படிங்கிறது ஊர் அறிஞ்ச உண்மை தான். இந்தியா என்ன செய்ய போகுது அப்படின்னு எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா பங்கேற்க போகுது, ஆனால் யார் பங்கேற்கப்பார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட தீவிரத்தன்மை இருக்கும். பிரைம் மினிஸ்டர் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு பதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் பங்கேற்பார்கள். அஃபீஷியலாக ஏதாச்சும் சொல்லணும்ல, இங்கே தான் எலெக்ஷன் நடக்குதுல்ல, எலெக்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய நாடுகள் பிரேசில், சவுத் ஆப்ரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா, இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாடுகளும் இதில் ஒரு திசையை நோக்கி தான் போகிறார்கள், காசாவை நோக்கி போகிறார்கள். இதில் சவுத் ஆப்ரிக்காலாம் ஒரு மடங்கு ஜாஸ்தி. பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தே தீரணும் அப்படின்னு ஒத்தக்காலில் நிற்கக்கூடிய நாடு. அதுக்கடுத்து இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை அப்படியே விரிவாக்கம் பண்ணாங்க. அதுக்குள்ளே குதிச்சிருக்க பிளேயர்கள் அப்படின்னு பார்த்தா சவுதி, ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, யுஏஇ. இல்லை சரி, பாதியாக ஆதரவு, எதிர்ப்பு, நடுநிலை அப்படின்னு கலந்து போகக்கூடிய ஒரு கூட்டம் தான். இருந்தாலும் இந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம என்ன பேசுறது, நம்மளோட ஸ்டாண்டை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். அதனால் இன்னமும் ஒரு படியாக அந்த ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் என்றைக்கு விலக மாட்டோம்டா அப்படிங்கிறக்காக பிரைம் மினிஸ்டர் கலந்துக்காமல் வெளியுறவுத்துறை அமைச்சரை அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. இதுவும் ஒரு பெரிய மெசேஜ் தான், காசா இஸ்ரேல் யுத்தத்துலேயும் இந்தியாவை சிக்க வைக்க முடியாதுங்கிறத மீண்டும் ஒரு முறை நம்ம நிரூபித்து காட்டியிருக்கோம்.